வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கரையான் உற்பத்தி செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். நம்ம வந்து கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் தோட்டத்துல. அந்த கோழிக்கு வந்து ஊட்டச்சத்துக்காக வந்து இன்னைக்கு நம்ம கரையான் உற்பத்தி எப்படி பண்ண போறோங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரையான் உற்பத்தி பண்ண வந்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம இப்ப எடுத்துருக்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா மண்சட்டி எடுத்திருக்கோம். இப்ப நம்ம தோட்டத்துல வந்து தென்னை நாறு, தென்னை மட்டை, அதை வச்சு நம்ம இப்ப கரையான் உற்பத்தி எப்படி பண்ண போறோங்கிறத பார்ப்போம். இப்போ மட்டையெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றுவோம் ஈரப்பதத்துக்காக. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து பானையில் வந்து மட்டை அதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து கரையான் உற்பத்திக்கு வந்து எங்கேயாலும் வைக்கலாம். ஆனால் ஏற்கனவே கரையான் இருக்கிற இடத்துல நம்ம வச்சுருந்தோம்னா, ஈரப்பதமான இடத்துல நம்ம வச்சோம்னா கரையான் உற்பத்தி வந்து சீக்கிரம் நமக்கு ஆகும். நாளைக்கு காலையிலே நமக்கு ஆயிரும், அல்லது நாளைக்கு சாயந்தரம் நமக்கு எடுப்போம். நமக்கு சீக்கிரம் வந்து கரையான் வந்து அதிக அளவில் வந்து நம்ம உற்பத்தி ஆகும். அதனாலே நம்ம வந்து காட்டுக்குள்ளே ஈரத்தன்மை இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருக்கோம். ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம், சரியான கரையான் வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரையான் நிறையா வந்துருந்துச்சு. அதனால் வந்து கரையான் வந்து இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா கரையான் வந்து ரெண்டு நாளில் வந்து நமக்கு நிறையா உற்பத்தி நிறைய ஆகுது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் வீடியோவை. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கரையான் வந்து நமக்கு உற்பத்தியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தோட்டத்தில் இருக்க கோழிகளுக்கு வந்து நம்ம இப்போ இதை போட போகிறோம். நல்லா பாருங்கள், கரையான் வந்து நிறையா இருக்குது. இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரையான் வந்து அதிகமாக கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறது தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய கரையான் இருக்க இடத்த பார்த்து நம்ம வச்சோம்னா, அதுவும் சாயந்தர நேரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கழித்து நம்ம பார்த்தோம்னா நிறையா கரையான் வந்து உற்பத்தி ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் வந்து திங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள்,
நல்ல ஊட்டச்சத்து கோழிகளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.